ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அஞ்சனக்கல் நெற்றிக்கண் திறப்பு. அஞ்சனக்கல் மூலமாக நெற்றிக்கண் திறப்பு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெற்றிக்கண் அப்படின்றத வந்து வர்மக்கலையில் வந்து திலர்த்த வர்மம் அப்படின்னு பேர். திலகம் இடுறதுனால இது பேர் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து திலர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், திலகம் இடுவதற்குரிய இடத்த வந்து திலர்த்த வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஊசி போல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையில் வந்து ஒரு சருகு மாதிரி ஒரு பொருள் வந்து மூடியிருக்கும். இது இறைவன் வந்து ஏன் அதை வந்து மூடி வச்சிருக்கிறாங்க, நம்ம கண்ணு வந்து திறந்து விட்ட இறைவன் ஏன் அந்த நெற்றிக்கணை மட்டும் மூடி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முயற்சினால்தான் அது திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருக்கிறார். இறைவனுடைய படைப்பில் நம்முடைய உடல் உறுப்பினுடைய அமைப்புகள், இன்னும் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், இயற்கை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் காரணக்காரியம் இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் இது படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. பாருங்கள், கையை பார்த்தீங்கன்னா இது நெருப்பு சக்தி, அதனால் இந்த பஞ்சபூதத்தில் நாலு சக்தி கூட இணையாமல் தனியாக நிறுத்தி இருக்கும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இது ஆகாய சக்தி. பிரபஞ்சத்தில் உயரமாக இருக்கிறது ஆகாயம், இந்த விரலில் வந்து உயரமாக இருக்கிறது ஆகாயம். இது வந்து இந்த எல்லாம் வந்து ஒரு காரணப்பெயர், இதெல்லாம் வந்து ஒரு காரணத்தினால இது உருவாக்கப்பட்டது. இது அஞ்சனக்கல். உலகத்திலே ஒரு மகா பொருள்களில் பாதரசத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய பொருள் அஞ்சனக்கல். பாதரசம் தான் முதல் பொருள். பாதரசம் வந்து சிவனார் விந்து அப்படின்னு பேர். அந்த சிவனார் விந்தை பயன்படுத்தி அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி, அதில் நிறைய சட்டைகள் அழுகைகள் இருக்கும், அதை பயன்படுத்தும் பொழுது சித்தர்களே மேலே பறக்கிறதுக்கு அந்த சிவனார் விந்தை பயன்படுத்தி தான் பறந்துருக்கிறாங்க. தன்னுடைய ஞானத்தினால தங்களை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. உள் உணர்வு அது வந்து பிரபஞ்சத்துக்கூட இணைதல் எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய மூமெண்ட் வந்து இந்த ரசமணியினால தான் நடக்கும். அதே போல் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது இது அஞ்சனக்கற்கள். இந்த அஞ்சனக்கற்கள் விஷத்தை நீக்கக்கூடியது, தீய சக்திகளை எடுக்கக்கூடியது, நெற்றிக்கணை திறக்கக்கூடியது. மிக மிக அற்புதமான ஒரு மெட்டபாலிசம். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரியில் வந்து இதுக்கு இதனுடைய அட்டவணையை பார்த்தோம்னா, தனிம அட்டவணையில் பார்த்தோம்னா இதுகளுக்கெல்லாம் தனி கேரக்டர். இதனுடைய எடை பார்த்திங்கன்னா சாதாரண உலோகத்தோட இதனுடைய எடை கூடுதலாக இருக்கும். பாதரசத்துக்கும் அந்த மாதிரி தான், இதுக்கும் அந்த மாதிரி தான் கூடுதலாக இருக்கும். இது இந்த பொருள் வந்து தீய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இது அற்புதமாக தீய சக்தியை நீக்கக்கூடியது. இது பேரே அஞ்சனக்கர், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளும் கண் பார்வை மூலமாகவும் தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகையான 10 வகையான தீட்சைகள் இருக்குது. இந்த தீட்சை மூலமாக தான் எல்லா ரகசியங்களும் வெளியில் வருது. அதனால் அதை சுத்திகரிப்பு பண்ணுறது, பிரபஞ்சத்து கூட நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே இந்த அஞ்சனக்கற்கள் தான். முஸ்லீம்கள் தொழுகை சமயத்தில் இந்த அஞ்சனக்கல்லினுடைய பேர் சுர்மா அப்படின்னு பேர். இந்த சுர்மா வந்து கண்களுக்கு தடவாமல் மசூதிக்குள்ளே வந்து போக மாட்டாங்க, தொழுகை செய்ய மாட்டாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நிச்சயமாக எல்லா முஸ்லீம்களும் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஏன் முகமது நபியை வந்து இந்த அஞ்சனக்கற்களினுடைய பொடியை வந்து நம்ம கண்களுக்கு போட்டுட்டு போகணும் அப்படின்னா, முதல்ல அறிவியல் பூர்வமாக கண்கள் சுத்திகரிப்பாகும். அதாவது கண்களில் இருக்கக்கூடிய 13 வகையான நோய்கள் வந்து போகும். அந்த நோய்கள் போய் கண் பார்வை தெளிவாகும். இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் கம்யூனிகேஷன் அப்படி சொல்லுவாங்க, பிரபஞ்ச தொடர்பு ஏற்படுத்துறது இந்த அஞ்சனக்கற்கள் கண்ணில் போட்டிருக்கும் பொழுது நம்முடைய நெட்வொர்க்கு, நம்முடைய ரேங்க் 20 அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இருந்து தான் வந்து சக்திகள் வந்து வெளியே போகிறது, உள்ளே வாங்கிறது. அந்த பகுதியை வந்து அந்த பகுதி மூலமாக சக்திகளை ஈர்க்கக்கூடிய, அதாவது தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த அஞ்சனக்கற்கள் இருக்குது. இந்த அஞ்சனக்கற்களை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருந்தால் கூட, இந்த நெற்றிக்கண் திறப்புக்கு நீங்கள் வந்து இந்த ஆஞ்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, திலக்த வர்மம் அப்படின்னாங்க உருவத்தில். பேர் தான் வேறையோடைய, இடம் ஒன்று தான். இந்த இடங்களில் வந்து அடிக்கடி நாம் மெடிடேஷனில் பயன்படுத்தும் பொழுது அல்லது வெச்சு எடுக்கும் பொழுது நாம் வந்து நிறைய சக்திகள் நமக்கு இருக்கும். அந்த சருகு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் கடலில் இருக்கக்கூடிய அந்த சருகு விலகிடுச்சுன்னா ஞானம் பிறக்கும், ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன். அப்புறம் கூம்பு சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து தெளிவாகும். ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய முழு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆன்மீகத்தில் அறிவியலில் தான் ஒரு சில நிலைகளை கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரே ஜம்ப்பு தான். அதனால் ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய மகா சக்தி வாய்ந்தது. இப்படிப்பட்ட இந்த அஞ்சனக்கற்களை வந்து
நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.